அப்ப 1200 ரூபாய் இருக்கு. இந்த 1200 1000 ரூபாய் நீங்க என்ன செய்றீங்க? கேஷா வச்சுட்டு 200 ரூபாய் லிக்விட் கேஷா எடுத்து வெளியே வைக்கிறீங்க. இப்ப நீங்க வெளியே நடந்து வந்து பாருங்க சார், வந்து பாருங்க சார். முழு பணத்தை வீட்டில் வச்சுட்டு வெளியே வரான்ல, அவனை விட 5 லட்சம் வச்சுட்டு வெளியில் வருவான், 1 ரூபா கூட இல்லாம. அவனை விட நீங்க 1000 ரூபாய் வச்சுட்டு கையில 200 ரூபாய் வரீங்க பாருங்க, அதுல இருக்கிறதே வேற. ஆமே, உன் பணம் லிவர் மாதிரி, அது அறுத்து வெளியே எடுத்தா வளரும். அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போடாத. கர்மித்தனம், கர்மித்தனம். வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ என்னைக்குதான் பணக்காரனா, என்னைக்குதான் வெளியே செலவழிப்ப? இப்படி 20 வருஷம் ஓடி போச்சு. வாழ்க்கை ஃபுல்ல பணக்காரன், வாழ்க்கை ஃபுல்ல நான் வந்து கருமி தான். ஆனால் நான் 1000 ரூபா இருக்கும்போது பணக்காரனா இருக்கணும். வெளியிலே எல்லாத்தையும் செலவழிக்க நான் சொல்லலை, நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்ப 1200 ரூபா இருக்கு. இந்த 1200 1000 ரூபாய் நீங்க என்ன செய்றீங்க? கேஷா வச்சுட்டு 200 ரூபாய் லிக்விட் கேஷா எடுத்து வெளியே வைக்கிறீங்க. இப்ப நீங்க வெளியே நடந்து வந்து பாருங்க சார், வந்து பாருங்க சார். முழு பணத்தை வீட்டில் வச்சுட்டு வெளியே வரான்ல, அவனை விட 5 லட்சம் வச்சுட்டு வெளியில் வருவான், 1 ரூபா கூட இல்லாம. அவனை விட நீங்க 1000 ரூபாய் வச்சுட்டு கையில 200 ரூபாய் வரீங்க பாருங்க, அதுல இருக்கிறதே வேற. என்ன வேணும் உனக்கு? ஆகணும் உனக்கா? நான் டீ சொல்லு. பாக்கெட் மணி, அந்த பாக்கெட் மணிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு தெரியுமா? அதுதான் உங்களை பணக்காரனாக்குது. அதனால தான் நீங்கள் பூமி எங்கும், பூமி முழுவதும் என் சொந்த சம்பத்தை, பூமி முழுவதும் பூமியும் அதன் குடிகளும் என்னுடையவைகள், நீங்களோ என் சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் அப்படின்ற வசனம் வருது. இதில் தமிழில் தனித்தனியாக வருது, ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஆல்தோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் மைன், யூ ஆர் மை பெக்யூலியர் ட்ரெஷர் அப்படி வருது ஆங்கிலத்தில். ரெண்டை இணைக்குது. என்னன்னா, இந்த பூமியும் அதன் குடியும் என்னுடையதாக இருந்தாலும் நீங்கள் என் சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். அதில் ஒரு மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, ஈவன் தோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் மைன், யூ ஆர் மை பாக்கெட் மணி அப்படி இருக்கு. கை தட்டு. என்னதான் லட்சக்கணக்கில் வீட்டில் இருந்தாலும் கையில் இருக்கு பாருங்க, ஒரு 1000 ரூபா பாக்கெட் மணி. அதான் நீங்க இந்த 1200 அறுக்குறீங்க பாத்தீங்களா, அறுத்துட்டு நீங்க செலவழிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்புங்க, இந்த 1000 வளர்ந்துருக்கும், வளரும். ஆமே, சின்ன வயசுல நீங்க மயில வச்சு குட்டி போடுதான்னு பாத்திருக்கீங்க, அது வளருதோ இல்லையோ, ஆனா இது வளரும். ஏன்னா தேவன் என்கிட்ட தெளிவா சொன்னார், யுவர் மணி இஸ் லைக் எ லிவர், நீ அறுத்துக்கிட்டே இருறா அது வளர்ந்துகிட்டே இருக்கு. நான் ஆமேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமேன், ஆமேன். வெளியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது என்னவென்றால், வெளியில் இருக்கும்போது நீங்கள் பணத்தோடு இருப்பது. நான் ரொம்ப நாளாக வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன். வேலை பார்க்கும்போது எப்படி திரும்ப நான் இருந்தேன், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். எனக்கு வீட்டில் ரூபா வச்சா காணாமல் போயிடும். அதனால் 8000 ரூபா 10000 ரூபா 15000 ரூபா 22000 ரூபா ஆனாலும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே அள்ளி தெளிச்சிருவேன். ஏன்னா எல்லா பணமும் ஏம்பணம், வீட்டுக்கு 1000 ரூபா. வெளியில் எல்லாத்தையும் செலுத்த வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தவன அப்படியே மாறிட்டேன். என்னென்னா, எந்த பணத்தை தொட்டாலும் இது கடவுளுடைய பணம், இது கடவுளுடைய பணம், எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிடணும், வந்து ஊழிய சம்மந்தப்பட்ட ஊழிய சம்மந்தம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி போட்டு எல்லாத்தையும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டு பைக்கெட்டில் காசு இருக்காது. நான் காரில் போய் இறங்குவேன், ஆனால் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. எனக்கு ஒரு பக்கம் கர்த்தருக்காக நம்ம உண்மையாக இருக்கிறோம், எல்லாம் சரி. ஆனால் அவன் என்ன பண்ணல, காரில் வந்து இறங்குற உனக்கு காப்பி கூட நாங்கள் தான் தருணுமா, டே என்னை பற்றி உங்களுக்கு தெரியாயிரா, இன்னொரு காலத்தில் அள்ளி இறச்சவன்டா, ஆனால் இந்த பணம் என்னுடையதல்ல தேவனுடையது, இப்படியே ஓட்டுக்க, ஆனால் என் கூட இருக்கலாம் நினச்சதில்லை. ஆனால் சமீபத்தில் தேவன் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, எப்பா ஊழியம் என்பது நீ ஆலயம் கட்டுவது மட்டுமல்ல, ஆத்துமாக்களை கட்டுவதும் ஊழியம்தான். ஒரு ஊழியத்தோட வெல்விஷர் உன்னை வந்து பார்க்குறாருன்னா, அவர் மாதம் வருஷம் ஃபுல்லாக உன்னை சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த உன்னை பார்க்குற அந்த ஒரு நாளில் நான் எல்லாம் ஊழியத்தை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு காப்பி கூட வாங்கி தர மாட்டேன்னா, அவர் பெரிய தியாகசீலரா, அவன் வந்து ஒரு மோசமான ஊழியக்காரன், அவன் என்ன செய்யணும், வருடம் முழுவதும் ஊழியத்தில் தன்னுடைய அன்பை காட்டுகிறவருக்கு அந்த நாளிலே இந்த ஊழிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர் தன்னுடைய அன்பை அவருக்கு என்ன செய்யணும், காட்டணும்.
ஏனென்றால் ஊழியம் என்பது எங்கேயோ வரிஞ்சு கட்டிட்டு போய் பண்றது இல்லை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அவருக்கு செய்வது நீங்கள் ஊழியம்தான், அந்த ஆத்மாக்கு செய்வது ஊழியம்தான். இப்போ என்ன தேவைப்படுது, கேஷ்ல இருந்து லிக்விட் கேஷ் நீங்க எடுக்க வேண்டியிருக்கு. இந்த லிக்விட் கேஷ் வந்து லெவலுக்கு லெவல் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். 1200 ரூபா வச்சிருக்கவனுக்கு 200 ரூபா லிக்விட் கேஷு, ஆமாம். 120,000 வச்சிருக்கவனுக்கு 10,000 ரூபா லிக்விட் கேஷு, 1,15,00,000 வச்சிருக்கவனுக்கு 15,00,000 லிக்விட் கேஷு. அவன் என்ன பண்ணுறான், டக்குனு 4 பேருக்கு ஃபீஸ் கட்டுறான், 2 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறான், காலேஜ் ஃபீஸ் கட்டுறான், 3 பேருக்கு வைத்திய செலவு பார்க்குறான். இவனுக்கு வந்து செலவழிக்கிறே தோணாது, ஏன்னா எல்லா படத்தையும் அவன் கேஷ் ஆகலை, அவன் லிக்விட் கேஷுன்னு 10,00,000 வச்சிருக்கிறான். ஏன்னா அவன் வீட்டில் 1,00,000 வச்சிருக்கிறான், லிக்விட் கேஷ் 10,00,000 வச்சிருக்கிறான். உங்கள் லிக்விட் கேஷ் இன்னையிலிருந்து பெருகுவதாகன்றேன், உங்கள் பையில் இருக்க பணம் பெருகுவதாக. In the name of Jesus, இனிமேல் நீங்கள் வெளியிலே பணக்காரர்களாக ஐஸ்வர்யமான்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக.